அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை ரொம்ப கூடுதலான முக்கியத்துவம் கொடுத்து சொல்றாங்க. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தொல்லை தருவதில் பெரிய தொல்லை இதுதான், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இடைஞ்சல் தருவதில் பெரிய இடைஞ்சல் எதுன்னு கேட்டா இதுதான். இந்த இடைஞ்சல பண்ணாத, சின்ன இடைஞ்சல் பண்ணாத, இது வந்து குறைந்தபட்ச நிலை. அல்லது இடைஞ்சல் தான் பண்ண, ஐயா உனக்கு பெரிய அளவில் செய்ய ஆசைப்பட்டேன்னு சொன்னா சமைக்கிறத கூடு, ஆக்குறத கூடு, ஏழைகள் அண்ணன் பிறநாளைக்கு ரெண்டு ட்ரெஸ் கூட எடுத்து கொடு. பக்கத்து வீட்டில் இருக்காங்களா, ஏழையா இருக்காங்களா, சரி நம்ம ரெண்டு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம், ஒரு பிள்ளைக்கு எடுத்து கொடுப்போம், ஒரு சட்டை எடுத்து கொடுப்போம், ஒரே பிறந்த குழந்தைக்கு எடுத்து கொடுப்போம். இந்த மாதிரியான அடிப்படையில நம்முடைய உறவுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அடுத்தது பிறர் நலன்ல கவனிச்சுக்கணும், பிறர் நலம் பேணுவதில் இதை வந்து தனித்து வேற சொல்றாங்க. யார் அல்லாவையும் ரசூலையும் நம்புறது உண்மை, ஆகிரத்தை நம்புறது உண்மையோ அவர் அந்த வீட்டுக்காரனோட ஒழுங்கா நடக்கணும், இல்லைன்னா சொல்றதுக்கு போக மாட்டாரு, நரகத்துக்கு தான் போவார். இப்படிலாம் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை சொல்றாங்க. அடுத்தது இன்னொரு அம்சத்தை நம்ம வழங்கிக்கணும், பிறருங்கிறதுல பிறருங்கிறத முடிச்சிருவோம். ஏன்னா எதுக்கு இதெல்லாம் சொல்லப்படுதுன்னா இதுல எல்லாம் நம்ம சரியா இல்லை. எதுக்கு இதை சொல்ல வேண்டியிருக்கு, நிறைய விஷயங்கள் சொல்லாமல் விட்டுருக்குறோம். ஏன் சொல்லாம விட்டுருந்தோம், கரெக்டா இருக்கிறோம். எதுல இப்ப இன்னைக்கு உள்ள சமுதாயத்தில் எதெல்லாம் வந்து மைனஸா இருக்குதோ அதுகளைத்தான் சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்காண்டி கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்து என்னன்னு கேட்டா பிறருங்கிறதுல வரக்கூடியதுல ரொம்ப நம்ம கடன்பட்டது, ரொம்ப கவனிக்க வேண்டியது, ரொம்ப நம்ம பொறுப்பு சுமந்திருக்கிறது வந்து கணவன் மனைவி. கணவனுக்கு மனைவி பிறர் தான், மனைவிக்கு கணவன் பிறர் தான். ஒப்பந்தத்தில் அவ்வளவுதான். இந்த பிறர் நலம் பேணுதல் என்பதுல ஒரு கணவன் மனைவியுடைய நலனை பேணணும், ஒரு மனைவி கணவனுடைய நலனை பேணணும். என்ன மாதிரி எல்லாம் பேண வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அதை பேணணும். பேணல என்று சொன்னா ஈமான் இல்ல, கிளை இல்ல. ஈமான் வந்து வெறுமனே பேசிக் மட்டும் இருக்குது, மேல எதுவுமே வரலன்னு அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொல்றாங்க, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அஸ் ஒரு சஹாபி, இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா பகல் எல்லாம் நோம்பு நோத்துக்கிட்டே இருக்காரு, இரவு எல்லாம் வந்து நின்று வணங்கிட்டு இருக்காரு. பகல்னா நோம்புதான், ராத்திரினா வந்து அவரு வணக்கம் தான், நின்றாருன்னா நின்றுதான். இப்படி செய்யறாரு கேள்விப்பட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தேடி போறாங்க, அவர் வீட்டுக்கு போறாங்க. போய் இந்த மாதிரி அப்துல்லாவே, நீ வந்து எப்ப பார்த்தாலும் நோன்பு வச்சுட்டு இருக்கிறியாமல, பகல் பூரா ஒரு நாள் கூட விடுறது இல்லையாமல, ராத்திரி பூரா நின்று பாகத்தில் நிக்கிறியாமல, தொழுகிட்டு இருக்கிறாமல என்று நான் கேள்விப்படுறேனே, உண்மையான்னு கேட்கிறாங்க. குளித்து பலாய ரசூலுல்லாஹ், ஆமா உண்மைதான், அப்படித்தான் நடக்கிறேன் அப்படிங்கிறார் அவருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பலா தஃபால், அப்படி செய்யாது இனிமே, இனிமே எப்ப பார்த்தாலும் நீ செய்யாத போச்சுட்டு இருக்காது, எப்ப பார்த்தாலும் சொல்லுவாதப்பா, இனிமே தடுக்கிறாங்க. பல தப்பால் வேற என்ன செய்யணும், சும் நோம்பு வை, அப்தீர் விடவும் செய்யும், மூணு நாளைக்கு வை, மூணு நாளைக்கு விட்டுரு, அஞ்சு நாளைக்கு வை, நாலு நாளைக்கு விட்டுரு, இப்படி வச்சுக்க. நோம்பு வச்சுக்கிட்டே இருக்காம வச்சுக்க விட்டுக்க, வச்சுக்க விட்டுக்கங்கிறாங்க. சில நாளைக்கு வை, சில நாளைக்கு விட்டுரு அப்படிங்கிறாங்க. அப்புறம் கும் பணம், கொஞ்ச நாளைக்கு நின்று தொழுவு, கொஞ்ச நேரம் தூங்கு, ஒரே தொழுதுகிட்டு இருக்காதப்பா, கொஞ்ச நேரம் தொழுவு, கொஞ்ச நேரம் தூங்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை சொல்லிவிட்டு சொல்றாங்க, பின்னாடி வரும் பிறகு விளக்குவோம். அழைக்க ஹக்கா, உனது கண்களுக்கு என்று சில கடமைகள் உனக்கு இருக்கின்றன. கண்ணுன்னா அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், உடம்புன்னா அதுக்கு உணவு கொடுக்கணும். ஒரேடியா பட்டினையை போட்டு சாவடிக்க முடியாது, அதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து திரகாத்திரமா வச்சுக்கணும். கீழே தறிக்கு விழுற மாதிரி இருக்கணும், பரவாயில்ல, இப்படிதான் நல்லது நினைக்க கூடாது. உடம்பு நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்யணும், எக்ஸசைஸ் பண்ணணும், அது மாதிரி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் ஒரு கட்டா வச்சுக்கணும் உடம்ப, அது வந்து அது ஒரு கடமைங்கிறாங்க. இதை சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஓ இன்னலி சௌஜிக்கு அழைக்க ஹப்பா, அதான் முக்கியமானது. அது மட்டும் இல்லப்பா, உன் பொண்டாட்டிக்கு நீ செய்யற கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, நீ பாட்டுக்கு பகல்லாம் நோம்பு ராத்திரிலாம் நின்று வணங்குறான்னா அப்ப எதுக்கு பொண்டாட்டி, தாம்பத்திய சுகம் ஒண்ணு கொடுக்கணும் அவளுக்கு, சோறு தான் உனால கொடுக்க, சோறு கொடுத்துருவேன். அட பொண்டாட்டி உனக்கு எதுக்கு, பொண்டாட்டிக்கு ஒரு கடமை இல்லாது, ஒளி சவுஜிக்கு அழைக்க ஹப்பா, உனக்கு உன் மனைவியின் மீது செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றனப்பா அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த ஆண்கள் மீது சுமத்தப்பட்ட கடமைகள்ல இது ஒரு இல்லற வாழ்க்கை என்பது முக்கியமான கடமை. இது மனைவிக்கு உள்ள கடமையில வெறும் சுகம் மட்டும் வராது, சோறு வரும், அவர்களுக்கு தேவையானது கொடுக்கறது வரும். இன்னும் சொல்ல போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் வலியுறுத்தினதும் இதுதான்.
கடைசி உரைங்கிற ஹஜ்ஜத்துல் விதாவுல அதுல வலியுறுத்தினது என்ன, இஸ்தவுசு பின் நிசாயி ஹைரா, பெண்கள்ட்ட ஒழுங்காக நடந்துங்கப்பா, அதெல்லாம் நம்ம மாட்ட போறீங்க நீங்க, பெண்கள் விஷயத்துல ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை பண்றாங்க. இத்தப்புல்லாக பின்னிசா, பெண்கள் விஷயத்துல அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். என்ன பெண்ணு தானங்கிறதுக்காக வேண்டி மிதிக்கிறது, திட்டுறது, தாறுமாற பேசுறது, அவளை ஒரு அடிமை மாதிரி நடத்துறது, ஒரு மனித இனத்தை சேர்ந்தவளாக கருதுவது இல்லை, இதுகளெல்லாம் செய்து கொண்டு அவர் ஈமான் இருக்கும் சொன்னா அவர் ஈமான் கிடையாது. அவர் இதெல்லாம் ஒருத்தர் செய்து கொண்டு எனக்கு ஈமான் இருக்கின்றார்னா இல்ல, ஈமானுடைய கிளை இல்லை. இதெல்லாம் வந்து இருக்கணும். பிறருடைய நலம் அன்னுஸ்வல்லி குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நலம் நாட வேண்டும். இவர் ஒவ்வொரு முஸ்லீம்ல வரமாட்டாள, இவ ஊரெல்லாம் வருது வரமாட்டாளா, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பண்றான், கூட்டு கொண்டு பண்ண மாட்டேங்கிறான், கூட்டுக்கு எதுவும் கவனிக்க மாட்டேங்கிறான். அப்ப அந்த மாதிரியான முறையில ஊட்ட கவனிக்கிறது என்பது முக்கியமான ஒரு கடமை. தொழில கவனிக்கிறது எல்லாம் அறிஞ்சிடும், தொழில கவனிக்கணும், சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணிவிட்டு தருதலையா வந்துகிட்டு இன்னமும் மாமியா வீட்டுல திங்கிறவன் எல்லாம் இருக்கான். அதெல்லாம் இஸ்லாத்துல பெரிய குற்றம். உனக்கு கடமைங்கிறாங்க, மனைவிக்கு நீ செய்யற கடமையில சோறு கொடுக்கற கடமை வராதா? கல்யாணத்துக்கு முந்தி நீ எப்படி வேணாலும் வந்துட்டு போப்பா, திருமணம் ஆன பிறகு அவ கோடீஸ்வரியாவே இருக்கட்டும், அவளுக்கு கொடுக்க வேண்டிய கடமை ஒன் மீது சுமத்தப்பட்டிருக்கா இல்லையா? அவளுக்கு சோறு கொடுக்கற கடமை, ஆடை கொடுக்கற கடமை, கூழோ கஞ்சியோ குடு, பொங்கல குடு, இந்த கடமை நம்ம சுமத்தப்பட்டிருக்கா இல்லையா? எத்தனை பேருங்க வீட்டோட மாப்பிள்ளை போய் உட்காந்து வேலை செய்ய மாட்டேங்கிறான், தொழில் பண்ண மாட்டேங்கிறான், அங்கிருந்து ஓசித்து வருதுன்னு இருக்கிறான். அப்ப வந்து மானவும் போய் மரியாதையும் போய் அல்லாஹ் சுமத்தின கடமையும் புறக்கணிக்கிற, இது வந்து மார்க்கத்தில் இல்லாது. அதனால இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் அதிகமாக நம்மளை எச்சரித்தது, மரணிக்கிற நேரத்தில் கூட பெண்கிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்கப்பா, பெண்கள் விஷயத்தை ஒழுங்கா நடக்குங்க, அவங்களுக்கு அநியாயம் பண்ணிவிடாதீங்க, அவங்க கொண்டு அடைக்கலமாக தரப்பட்டிருக்கிறார்கள் அப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். இன்னமாக ஒண்ணு அவானும் இந்தக்கும், அவர்கள் உங்களிடத்தில் அடைக்கலமாக வந்திருக்கிறார்கள். அடைக்கலம் திருப்பி எல்லாம் கேட்பான், அடைக்கலம்னா ஒரு அனுமானம் அர்த்தம், அமானிதம் அர்த்தம். அமானிதமா இது எங்கிட்ட ஒருத்தர் கொடுத்தாருன்னா அதை வந்து சேதம் இல்லாமல் நான் வந்து ஒப்படைக்கணும். அல்ல இது அடமானம்னு சந்திப்பிட்டு என்ன செய்யணும், அது சேதப்படுத்த உன்னு அனுபவிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கிறான். அதுக்காக வந்து அடிக்கிறதுக்கும் உதைக்கிறதுக்கும் சித்திரவேலை பண்றதுக்கும் கொள்றதுக்கும் சோறு கொடுக்காம இருக்கிறதுக்கு புண்படுத்துறதுக்கும் அம்மா அம்மா வீட்டுக்கு விரட்டி விடுறதுக்கும் அவ வீட்டுலயே அவ சம்பாத்தியத்துல சோறு திங்கிறதுக்குமா, அது அநியாயம், அது மார்க்கத்தில் இல்லாத விஷயம். இந்த விஷயங்கள்ல மனைவிக்கு செய்யற சைஹுல் புகாரில 5199 ஹதீஸ்ல இதை பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு சல்மான் பாரிசி அபுதர்தாவுடைய ஹதீஸ் சொல்லியிருக்கணும். சல்மான் பாரிசி அபுதர்தாவை ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ் சகோதரராக்குறாங்க. சல்மான் பாரிசி வெளியூருக்காரரு, அபுதர்தா உள்ளூர்காரரு. உள்ளூர்காரரையும் வெளியூர்காரரையும் ஜாயின் பண்ணுவாங்க ரசூலுல்லாஹ் அலைஹி வஸல்லம் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போனவனை ரெண்டு பேரும் சேர்த்து விட்டுருவாங்க. இந்த சல்மான் பாரிசி அபுதர்தாவோட இருக்கும் பொழுது அபுதர்தாவுடைய மனைவி வந்து ஒழுங்கா ட்ரெஸ் பண்றது இல்ல, ஒழுங்கா வந்து ஒரு அழகான ஆடைகள் அணிகிறது இல்ல, ரொம்ப ஒரு ஒரு அசிங்கமான பங்களையான ஒரு தோற்றத்தில் அவங்க இருக்கிறாங்க. அப்ப கேட்கிறாரு இவரு சல்மான் பாரிசி, ஏமா இந்த மாதிரி இருக்கிற, இந்த மாதிரி இருக்கிறன்னா அவருக்கு தேவையே இல்லையில, அவருக்கு இந்த உலகத்துல ஒண்ணு வேணா, உங்க சகோதரர் அபுதர்தா இருக்கார, உங்களுக்கு சகோதரர் ஒருத்தர் சேர்த்து விட்டாங்களா சொல்லா, புருஷனை சொல்றாங்க உங்களுக்கு சகோதரரா சேர்த்து விட்டாங்களா, அந்த ஆளுக்கு இந்த உலகத்துல ஒரு தேவையும் இல்ல, எப்ப பார்த்தாலும் தொழுகிறாரு, எப்ப பார்த்தாலும் நோன்பு வைக்கிறாரு, அவருக்கு வேற ஒண்ணும் உலகத்துல தேவை இருக்கிற மாதிரி தெரியல, பின்ன என்னதுக்கு நான் போட்டுக்கிட்டு அழகுபடுத்திட்டு நிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, போனவர் வந்தாரு, வந்தவன அவர் பிடிச்ச சாப்பிட சொன்னாரு, நோன்பு உண்டாரு, மரியாதை சாப்பிடு சாப்பிட வச்சு விட்டாரு, ராத்திரில தொலை போனார் அவரு, இவர் இதுக்குன்னு முடிச்சுட்டு இருக்கிறாரு, தொலை உடல படுபசம் அப்படிங்கிறாரு. இவர் நொந்துகிட்டா போய் தொழுவுறத கெடுக்கிறான்னு சொல்லிட்டு போய் அந்த ஆள் படுத்துட்டாரு. கொஞ்ச நேரம் சொன்னவன சல்மான் தூங்கி இருப்பாருன்னு சொல்லி மரம் எந்திரிச்சு போய் தொழுகிறார். மறுபடியும் சட்டை பிடிச்சி படிப்பு என்ன தூங்க போறேன், என்ன தூங்க போறேங்கிறார். சுபுக்கு கொஞ்ச நேரம் இருக்கும்போது இவரா எழுப்புறாரு, இப்போ ரெண்டு பேரும் தொழுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அறிவுரை சொல்றாரு. அபுதர்தாவே நீ கடைப்பிடிக்கிறது இஸ்லாம் இல்லப்பா, இது இஸ்லாம் இப்படி சொல்லவே இல்லை. அப்பவும் சொல்றாரு இதே வாசகத்தை, ரசூல் சொன்னாங்களே இன்னலி ஐனிக்கு அலைக்கு ஹக்கா, உன்னுடைய கண்களுக்கு இன்ற ஒரு கடமை இருக்குப்பா, ஒளி ஜவுஜிக்கு அழைக்க ஹக்கா, உன்னுடைய உடம்புக்கு ஒரு கடமை இருக்குது, ஒளி ஜவுஜிக்க அழைக்க ஹக்கா, உன்னுடைய பொண்டாட்டிக்கு செய்யற கடமைன்னு ஒண்ணு இருக்குப்பா.